கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேசுவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:50 இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இந்த வசனத்தில் மிக முக்கியமானது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் என்பது என்னது? எதிரியை வீழ்த்துவதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி. யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கையிலே கண்டிப்பாக பட்டயம் இருக்க வேண்டும். ஆனால் தாவீதினுடைய கையிலோ பட்டயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யாரிடத்திலே பட்டயம் இருந்தது? கோலியாத்தினிடத்திலே பட்டயம் இருந்தது. இப்போ பட்டயம் இருந்தவன் மாண்டு போனான், பட்டயம் இல்லாதவன் ஜெயம் பெற்றான். என கண்பானவர்களே, இதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17:10 வாசித்தால், பட்டயம் வைத்திருந்த அநேகர் பயந்தார்கள். 1 சாமுவேல் 17:24 வாசித்து பார்த்தால், பட்டயம் வைத்திருந்த அநேகர் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பட்டயம் கையில இல்லாத தாவீதோ ஓடி போகல, பயப்படல, தைரியமாக அவர் மேற்கொண்டார். பட்டயம் இல்லாமல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் தான் பிரதர் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தா தான் காரியத்தை செய்ய முடியும். அவரை கைகளை போட்டுக்கிடணும், இவரை கைகளை போட்டுக்கிடணும், அப்படி இப்படி என்கிற பட்டயங்களை நாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் பட்டயம் இல்லாமல் வெற்றியை தரக்கூடியவர். என கண்பானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் எதையாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் உலகம் அதற்கென்று சில காரியங்களை கூறிக்கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவரோ ஒன்றுமே இல்லாமல் ஜெயத்தை தருவார், ஒன்றுமே இல்லாமல் வெற்றியை தருவார். ஏன்? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகாரமாக எந்த பட்டயத்தையும் நாங்கள் கையில் வைத்து கொண்டு யுத்தம் பண்ண நாங்கள் முன் வந்து விடாதபடி உம்முடைய பலத்தை மட்டுமே நம்பி நாங்கள் வாழும் பொழுது கையில் ஒன்றுமே இல்லாட்டாலும் ஜெயத்தை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு என்கிற உத்வேகத்தையும் என்கிற எண்ணத்தையும் என்கிற விசுவாசத்தையும் நாம் தெளிவாக பெற்றுக்கொள்வோமே என்றால் மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவாரே. ஐயோ, அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டயம் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே, அவங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு அந்த கருவி இருக்குது, எங்களுக்கு இது இல்லையே என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? பட்டயம் இல்லாமல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட வெற்றியை நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பட்டயமே இல்லாமல் ஜெயித்து தரக்கூடிய கர்த்தர் நமக்கு உண்டு என்கிற விசுவாசத்தை நாம் முழுமையாக சார்ந்து கொள்வோம். அவரின் மூலமாய் எல்லா வகையான வெற்றிகளையும் பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.